வெல்கம் டு குக்கிங் ரூமே. இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிற ரெசிபி அருமையான சுவையான கணவாய் கறி. இதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். 1/2 கிலோ கணவாய், 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1 பிரியாணியில் 1 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 துண்டு ரம்பையில், 3 பச்சை மிளகாய், 1 தக்காளி, 1 பெரிய வெங்காயம், 1 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் பூண்டு பேஸ்ட். இப்போ நாங்கள் எப்படி கணவாய் கறி வைக்கிறேன்றத பார்ப்போம். சட்டியில் எண்ணெய் விடுவோம், 2 டேபிள்ஸ்பூன். கடுகு, சோம்பு, வெந்தயம், வெங்காயம், பிரியாணியில் ரம்பையில், பச்சை மிளகாய், கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், வதங்கட்டம், வெங்காயம் இப்போ வதங்கிட்டு இதுக்கு நாங்கள் தக்காளி பழத்தை போடுவோம். தக்காளி இப்போ வதங்கட்டம், அதுக்கு கொஞ்சம் உப்பு போடுவோம், 1 டீஸ்பூன். 1-5 மினிட் வதங்கட்டம் தக்காளி நல்லா பேஸ்டா. தக்காளி வதங்கிட்டு இதுக்குள்ள நாங்கள் கூட போடுவோம். கூட மணம் போகும் வரைக்கும் வதக்குவோம். இப்போ பூண்டுல மணம் போயிட்டு இதுக்குள்ள கறி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கறி மசாலா எல்லாம் போடுவோம். இதை கொஞ்சம் நேரம் கிளறிட்டு இதுக்குள்ள நாங்கள் கணவாயை தூக்கி போடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ மூடி விடுவோம். 1-2 மினிட் கணவாயில் இருக்க தண்ணியில் அதை வேகட்டும். வந்து பார்ப்போம், நல்லா அவிஞ்சு தண்ணியெல்லாம் வற்றி வந்திருக்கு. அரை கப் தேங்காய் பால் கலக்க போகிறேன். ஒரு 15 மினிட் இதை நான் கொதிக்க விட்டுட்டு சேர்ந்துராக்கிடுவேன். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காய் பால் விடலாம், அதோட இல்லாட்டி தண்ணியும் விடுங்கோ. இப்போ நாங்கள் இதை மூடி விடுவோம். இப்போ திறந்து பார்ப்போம், நல்லா வத்தி வந்துட்டு இதுக்கு நாங்கள் லெமன் விடுவோம். லெமன் ஜூஸ், 1/2 லெமன் ஜூஸ் விடுறேன்.
இதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு ரெடி சர்வ் பண்ணிவிட்டு எப்படி இருக்கிறத காட்டுறேன். ஓகே நேர்களே, அருமையான சுவையான கனவாக்கர் ரெடி ஆகிட்டு இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.